ஜீ தமிழ் சீரியல்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சீரியலுக்கு எப்போவுமே நல்ல ஒரு சீரியல் மத்தியில் கிடைக்கும். அப்படிப்பட்ட சீரியல்களில் நீதானியன் புன்வசந்தம் சீரியலும் உண்டு. நீதானியன் புன்வசந்தம் சீரியலை பொறுத்த வரைக்குமே ரசிகர்கள் மத்தியில் இந்த சீரியலுக்கு நல்ல வரவேற்பு தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் நடிக்கிற நடிகர் நடிகைகளுக்கு ஒரு நல்ல ஃபேன் பேஸ், ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு, அதோட நல்ல டிஆர்பி ரேட்டிங்னு இது எல்லாமே கிடச்சி இந்த சீரியலை ஒரு வேறு ஒரு இடத்துல வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் இந்த சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நேற்று என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நேற்று நடந்த சம்பவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நேற்று பல விஷயங்கள் நடந்திருக்குது. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா மாஞ்சி சூரிய பிரகாஷை வேகமாக துரத்திட்டு வந்திருக்கிறாங்க, ஆனால் அவர் மிஸ் ஆகிட்டாரு. ஆனால் ஏற்கனவே அனுவ பழிவாங்க துடிச்சிட்டு இருக்கிற அந்தாலு கரெக்டாக அங்கே வந்து மாஞ்சியை பேசி பேசியே வெறுப்பேற்றிட்டாரு. மாஞ்சி குழஞ்சி பேசுகிற மாதிரி அவனை வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இருந்தாலும் மாஞ்சிக்கு அவன் மேலே செம்ம காண்டாக இருந்தது. ஏன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட என்ன பேசணும் எது பேசணும் தெரியாத மாதிரி அப்படி பேசினானேன்னு அவங்க ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தோம்னா அனு வேணே தான் ஃபோன் பண்ணி வர வச்ச சார் என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு வேறு வழி தெரியலை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கிஞ்சி குழஞ்சி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து சூரிய பிரகாஷ்க்கு ஃபஸ்ட்டு கோவமாக இருந்திருந்தாலும் எதனால் இப்படி ஒரு விஷயத்தை பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது பயங்கர சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா சூரிய பிரகாஷை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்கங்கிறது இதிலிருந்தே அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வேற என்ன சொன்னாங்கன்னா நேற்று அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் அம்மா கூட தான் இருந்தேன், அதனால தான் உன் ஃபோனி மெசேஜஸும் எடுக்கல, அதுக்காக நீ இவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு எதுவும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நான் ஆஃபீஸ் வர போகிறது இல்லை, அதனால் நீ ரெண்டு டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்து கையில் கட்டு போட்டு இந்த ட்ராமாலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டார் சூரிய பிரகாஷ். அதுக்கு முன்னாடி சூரிய பிரகாஷ்க்கு இவங்க விபூதி வைக்க நீங்கள் தான் உங்கள் பதிலை சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொன்னோடனே குங்குமத்தை எடுத்து இவங்க நெத்தியில் வைக்கிறாங்க. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா சூரிய பிரகாஷ் அவங்க அம்மாட்ட பேசுகிறாங்க, நீங்கள் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னொன்னே நீயும் தான் தூங்கவே இல்லை, நீ வேலைக்கு போகிறத விட்டுட்டு இங்கே வந்து என்னையே பார்த்துட்டு இருந்தால் உன் ஜாப் என்ன ஆகுது அப்படின்னு கேட்கும்போது கம்பெனியெல்லாம் பார்த்துக்கலாம் அழகாக அது பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே சமயத்தில் தான் கரெக்டாக மான்சி உள்ளே வராங்க. மான்சி நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்லி யார் இருந்தாலும் ஃபோட்டோவையும் காட்டுறாங்க. ஸோ அப்போ தான் இவெல்லாம் நம்ம பழைய டீலர் தான், வேணே தான் இப்படி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் அப்போ தான் ஒரு பேசி ஒரு முடிவு எடுத்துருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கெஸ்ட் ஹவுஸில், அதாவது ஆஃபீஸ் கெஸ்ட் ஹவுஸில் பக்கத்துலேயே இருக்கிறனால அங்கே போய் அம்மாவோட கொஞ்ச நாள் தங்கியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தான் அம்மா பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்டு மாஞ்சி நான் மட்டும் தனியாக இருக்கணும் அப்படின்னு கேட்ட உடனே அவங்க மாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா பரவாயில்ல அப்போ நீயும் வா அப்படின்னு ஒன்னே இவங்க சந்திரா கோபின் இப்படி எல்லாருமே அந்த கெஸ்ட் ஹவுஸில் தங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதை கேட்டு மாஞ்சிக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் கப்பை ரீப்ரசென்ட் பண்ணதுனால அவங்க இந்த ட்ராக் பேண்டை கொடுத்துருக்குறாங்க. ஸோ இன்றைக்கி என்ன சம்பவங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சூரிய பிரகாஷ் வரலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார், ஆனால் இப்போது எல்லாருமே அவுட் ஹவுஸ் போகிறதுனால கண்டிப்பாக இவங்க எல்லாருமே இப்போ ஒன்றா வீட்டுக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. வீட்டுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து சூரிய பிரகாஷ் வேலைக்காக நம்ம அங்கே கிளம்பிடுவாராம்மா. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா அனுவை மீட் பண்ணி பேசுகிறக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அனுவுக்கும் இது ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்கும். சாதாரணமாகவே அனு சூரிய பிரகாஷை அந்த அளவுக்கு லவ் பண்ணுவாங்க, ஆனால் சூரிய பிரகாஷ்க்கு அனு எந்த அளவுக்கு பிடிக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ இருக்கிற நிலைமையில் அனுவுக்கிட்ட ஃபஸ்ட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ வரேன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். இருந்தாலும் டிஃபன் பாக்ஸ் கொண்டு வரலையே அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு எண்ணமாக இருக்கும். அது எல்லாம் மீறி அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா கொண்டு வந்த டிஃபன் பாக்ஸையே ரெண்டு பேருமா ஷேர் பண்ணி சாப்பிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அனு சூரிய பிரகாஷ் வரவை எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸில் நிறைய ஒர்க்ஸ் இருக்கிறனால அது எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் அனுவும் சூரிய பிரகாஷும் லவ் பண்ணுறதை பார்த்த உடனே யாருக்கு அதிகமாக வயிறுன்னு பார்த்தோம்னா மீராவுக்கு தான். ஏன்னா மீனாவும் அவங்கள லவ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் சூரிய பிரகாஷ் வந்து அனு கூட பழகிறது சுத்தமாக பிடிக்காது. எப்படியோ சூரிய பிரகாஷை கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிறது தான் மீராவோட எண்ணமாக இருக்குது. அதே எண்ணத்தோடு தான் அனுவும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மினி கோல்டு வாரே நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பிரச்சனைகள் இவங்களால் உள்ளே நடக்க போகுது. அதுலேயும் இந்த பிரச்சனைக்கு முழு பாட்டாக இருக்க போகிறது மீரா தான் அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்கள் வைரல் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும். அடுத்த வீடியோ பார்க்குறக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.